எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே அமுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் வந்து ஊற்றி நல்லா கொஞ்சம் காயணும். அதில் கொத்தமல்லி வதை அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் கொத்தமல்லி வதையோட எசன்ஸ் அதில் இறங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமம், ஓமம் வந்து இதில் அரை ஸ்பூன் அளவு போட்டு அதையும் வதக்கிடணும். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு. வெந்தயம் நிறையா போட்டோம்னா நம்மளுக்கு கசக்கும், அதனால் வெந்தயம் ஒரு ரெண்டு பிஞ்சு. இந்த மசாலா தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லது. எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பெருங்காயத்தூள், வெந்தயம் வந்து ரெண்டே ரெண்டு பிஞ்சு தான் எடுத்துருக்கணும், நிறையா போட்டோன்னா கசந்துடும். ரெண்டு பச்சை மிளகாய், இது காரமுள்ள பச்சை மிளகாய், அதே மாதிரி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா மூணு மிளகாவுமே நல்லா காரம் எடுக்கும். இது புளிப்பில்லாத தக்காளி, ஒரு தக்காளி சின்னளவில் ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா வதக்கணும். அப்போ தான் தக்காளியில் இருக்க எசன்ஸ் வந்து அதில் இறங்கும். தக்காளி மசிஞ்சு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு இது போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சு தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மூடி வச்சு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போது அதில் இருக்க மசாலாலாம், கொத்தமல்லி வதை, ஜீரகம், ஓமம், வெந்தயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு தான் அடுத்ததை நம்ம போடணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் வந்து அரை டீஸ்பூன் அளவு, காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள். மசாலா வந்து இந்த மசாலா மட்டும்தான். ஆல்ரெடி நம்ம மல்லி வதை ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். வேக வச்ச மூணு உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்து அந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடணும். கொதி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நம்ம இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆட் பண்ணியிருக்க தண்ணி வத்தி வந்தாலே போதும், குழம்பு கிரேவி நம்மளுக்கு ரெடி. இப்படி நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு பீஸோடு நல்லா ஒட்டி வந்திருக்கு. இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.